இற இயேசுவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி நண்பு நேயர்களே, குடிலை நோக்கி என்ற அருமையான இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் இருகரம் குவித்து மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு. இம்மானுவேல், மானுவேலா, மானுவேலா. இன்னும் கிறிஸ்மஸுக்கு பயங்கரமான தயாரிப்போடு இருந்துட்டுருப்பீங்க. என்ன செய்கிறது, அது செய்கிறதா, இதை செய்கிறதா, இதை வாங்குறதா, அதை வாங்குறதா, அது பல பல பாரம்பரியங்கள் இருக்குது. ஒரு சில இடத்துல பாரம்பரியங்கள் என்னவென்றால், இந்த திருவருகை காலமே அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அட்வன்ஸ் கேலண்டர், திருவருகை கால கேலண்டர்னு கொடுத்துருவாங்க. அது 24 தேதி தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு இதுவும் அந்த சின்ன குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் எடுத்த உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறப்ப அதில் ஏதாவது சாக்லேட் இருக்கும், ஏதாவது அவங்களுக்கு விசேஷமான ஒரு பொருள் அங்கே இருக்கும். அதனால் 24ஆம் தேதி வரைக்கும் அந்த சர்ப்ரைஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பாரம்பரியங்கள். நம்ம இதுலேயும் கிறிஸ்மஸுக்கெல்லாம் எல்லாம் பயங்கரமான தயாரிப்புடைய ஸ்டார்லாம் கட்டியிருப்பாங்க, எல்லாம் கேரல்ஸ்லாம் போயிட்டுருப்பாங்க, எல்லாம் நடந்துகிட்ருக்கும். இவற்றின் மத்தியில் ஒரு அருமையான நிகழ்ச்சியின் வழியாக உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். குடிலை நோக்கி, எ ஜேர்னி டுவர்ட்ஸ் த கிரிப். அதாவது கிறிஸ்மஸ் என்பது அந்த கொண்டாட்டங்கள், பணப்பாடு திண்டாட்டங்கள், அதனோடு நம்ம கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியானது முடிஞ்சுவிடக்கூடாது. இந்த திருவருகை காலம் என்பது பொருளை வாங்குறணும், அதை சேர்க்கணும், குழந்தைகளுக்கு துணிவு எடுக்கணும், அதெல்லாம் இரண்டாம் கட்டம். முதலாவதாக நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கிறிஸ்மஸை பற்றி அந்த குடிலை நோக்கி அமர்வுக்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். முதல் பகுதியானது, பழைய ஏற்பாட்டு பின்னணியில் எப்படி கிறிஸ்மஸை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது பகுதியானது, வரலாற்று பின்னணியில் எப்படி கிறிஸ்மஸை நாம் கட்டமைக்க முடியும். மூன்றாவதாக, கிறிஸ்மஸுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள், அதற்கு இணையான நபர்கள், முக்கியமான நபர்கள் யார் யார் என்பதை பற்றியும், இறுதியாக கிறிஸ்மஸ் நிகழ்வு பற்றியும். அப்படியே குடியில் போய் உக்காந்து, பா இதுதானாப்பா கிறிஸ்மஸ் என்று ஒரு வியப்பான ஒரு வியப்பினை நாம் உள்ளடக்கியதாக அந்த குடிலை நோக்கி அமர்ந்து நெடுஞ்சான் கடையாக விழுந்து செல்லப் போகிறோம். ஆக அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு லெக்சர் மாதிரி இல்லாமல் கேள்வி பதில் அமைப்பிலே நானும் அருட்தந்தை ஸ்டான்லி அவர்களும் கட்டமைத்திருக்கிறோம். அருட்தந்தை ஸ்டான்லிக்கு முன்னுரை தேவையில்லை, எனில் மாதா டிவியில் மிகவும் பரிச்சயமானவர். அவருடைய அவர் எனக்கு ஆசான், எனக்கு குருவானவர், எனக்கு ஆசானாக இருக்கின்றவர். அவருடைய அடிச்சுவடில் நானும் பின்பற்றி இருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட அருமையான தந்தையை நான் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் நம்ம மத்தியில் 2 பேர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? வணக்கம் ஃபாதர், நான் சார்லஸ். நுங்கம்பாக்கம் பாரிஸில் இருந்து நுங்கம்பாக்கம் உண்டு. வெல்கம் சார்லஸ். வணக்கம் ஃபாதர். நான் என்னோட பேர் திவ்யா மேரி, நான் சாந்தோம் பாரிஸில் இருந்து வரேன். வெல்கம், வெல்கம். ஸோ உங்கள் இருவரையும் இந்த மாதா தொலைக்காட்சி நேர்களின் சார்பாக வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் எல்லாம் பயங்கரமாக வீட்டிலலாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறீங்களா? பலகாரத்துக்குலாம் சீட்டு போட்டுட்ருப்பாங்க. ஆமாம் ஃபாதர், பலகாரத்துக்கு சீட்டு போடுவாங்க. கடைசியில் நம்ம போய் அந்த துணிமணி எடுக்கிறது அதுக்கு மேலே ஒரு இது. ஆமாம் ஃபாதர், அதனால் போக இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆக அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி விட்டுட்டு இன்னைக்கு குடும்பமாக நம்ம உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். இது வந்துட்டு யாரோ வயசானவங்க பெரியவங்க அப்படி கிடையாது, சிறுவர் முதல் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே உட்காந்து கிறிஸ்மஸை பற்றி நாம் விவிலியத்தின் அடிப்படையிலும், இறையியல் அடிப்படையிலும், பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் பல்வேறு தரவுகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆக அதன் அடிப்படையில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். இந்த முதல் நாம் இப்போ எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, பழைய ஏற்பாட்டு பின்னணியில் கிறிஸ்மஸ். அதை வச்சு ஏதாவது உங்களுக்கு கேள்வி ஞாபகத்துக்கு வருதா? ஃபாதர், பழைய ஏற்பாடு இப்போ தான் சமீபமாக கொஞ்சம் நுட்பமாக படிச்சுட்டு வந்தேன். மேசியான்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஆண்டவரை பற்றி குறிக்கும்போது அவர் மேசியா பிறந்து விட்டார், மேசியா என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தையுடைய மகத்துவம் என்ன, இது எங்கேருந்து வருது ஃபாதர்? மிசியா என்ற இந்த வார்த்தையை நம்ம வந்து ரொம்ப அழகான வார்த்தை, விவிலியத்தில் பல இடங்களில் இடம்பெறுகிற ஒரு நல்ல வார்த்தை. இதனுடைய எபிரேய மூலச்சொல் பார்த்தோம்னாக்க மொஷியாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெசியா என்று தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. கிரேக்க மொழியில் கிறிஸ்தோஸ் அப்படின்றாங்க. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னாக்க, அபிஷேகம் செய்யப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்ட அருள் பொழிவு பெற்றவர் என்று புதிய தமிழில் நம்ம மொழிபெயர்க்கிறோம். அருள் பொழிவு பெற்றவர். பழைய ஏற்பாட்டில் அரசர்கள், இடங்கள், ஆட்கள், இறைவாக்கர்கள், குருக்கள், இவர்களெல்லாம் அருட்பொழிவு பெற்றவர்கள், என்னை வார்த்து அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், ஆண்டவரின் தனி ஆலை அழைப்பு பெற்றவர்கள். அந்த வழிமுறையில் மெசே என்கிறவர் இறைவனின் அருட்பொழிவு பெற்றவராக நம்ம அருட்பொழிவு பெற்றவராக நாம் பார்க்கலாம். தந்தையர்கள் சொன்னதோடு சேர்த்து ஒரு தரவு என்னென்னா, நமக்கு லூக்கான் நட்சி இதில் 1:31 படிப்போம். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார்.
அடுத்தது மத்தேயுவினுடைய நற்செய்தியை தொடங்கும் பொழுது தாவீதின் மகன் மாவின் மகன். அதற்கெல்லாம் என்ன ஃபாதர் அர்த்தம் பழைய ஏற்பாடு? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னாக்க நிறைய செய்திகள் சொல்லலாம். இந்த 10 தொழுநோயாளிகள் இயேசுவை பார்த்து இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்கிறாரு. லூக்கா 19 அதிகாரத்தில் பர்த்திமை குருடன் கூட இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்துவான். அந்த பவனியா எருசலேம் நகருக்குள்ளே வருவாங்க. இயேசு சாந்தமான கழுதியின் மேல் அமர்ந்து வருவார். தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டோர் பேரால் வருகிறவர் வாழி என்று சொல்லி அவரை வாழ்த்துவாங்க. தாவீது என்கிறவர் மாபெரிய அரசர், பழைய ஏற்பாட்டில் அன்சேலஞ்சு கிங். அவருடைய காலம் வந்து ஒரு பொற்காலம் என்று இன்றைக்கும் கருதப்படுகிறது. அப்போ மெஸ்ஸியா என்கிறவர் அந்த தாவீதின் மரபிலிருந்து வருகிறவராகவும் அரச திருக்குமாரனாகவும் இருப்பார் என்று பழைய பாரம்பரியம் வெகுவாக கருதியது. ஆகவே தான் தாவீதின் மகனே என்றும் மெஸ்ஸியாவே என்றும் சொல்கிறார்கள். அருள்பொழிவு பெற்றவராக இருப்பதனால் ஆண்டவருடைய சிறப்பு பணியை ஏற்றுக்கொண்டவராக, ஆண்டவருடைய சிறப்பான மீட்கும் பணிக்கு தன்னை அர்ப்பணித்தவராக மெஸ்ஸியாவை பார்க்கிறார்கள். புரிஞ்சிச்சிங்களா மெஸ்ஸியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம்? அதே போல் பழைய ஏற்பாட்டில் இன்னும் சொல்லினாக்க மூன்று வகையான மெஸ்ஸியாக்களை பழைய ஏற்பாட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஒன்று வந்து பிரீஸ்ட்லி மெஸ்ஸியா, குருத்துவ மெஸ்ஸியா, ப்ராஃபிட்டிக் மெஸ்ஸியா, இறைவாக்கு மெஸ்ஸியா, இறைவாக்கினரான மெஸ்ஸியா, அல்லது கிங்லி மெஸ்ஸியா, அரச திருக்கூட்டத்தினுடைய தலைவராக, அரச திருக்கூட்டத்தினுடைய முதல்வராக ஒரு கிங்லி மெஸ்ஸியாவாக பார்க்குறாங்க. லூக்காத்தினுடைய நற்செய்தியில் 4:16 சொல்லும்போது இயேசுவை ஒரு இறைவாக்கு மெஸ்ஸியாவாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். இப்ரேயத் கடிதம் வந்து இயேசுவை வந்து தலைமை குருவாக காட்டி பிரிஸ்லி மெஸ்ஸியாவாக காட்டுகிறது. இப்படி பல வகைகளிலும் மெஸ்ஸியாவை சித்தரிக்கிறார்கள். இயேசுவே பழைய ஏற்பாட்டின் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸி என்பதற்கு பல புதிய ஏற்பாட்டு சான்றுகளும் இருக்கின்றன. நன்றி ஃபாதர். மெஸ்ஸியா தான் கிறிஸ்து இயேசு அப்படின்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஏதாவது தரவுகள் இருக்கா? தந்தையவர்கள் சொன்ன கருத்துக்களோடு சேர்த்து ஒரு சில இறை வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த எஸ்ஐயா புத்தகம் 11 முதல் வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை வரும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். அதாவது ஈசாயி என்பவர் தாவீதுனுடைய தந்தை, நமக்கு எல்லாமே தெரியும். இந்த வெட்டி வீழ்த்தப்பட்ட யூதாவிலிருந்து நீதியுள்ள அரசர் வருவார். அந்த மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா தாவீதை போல ஒரு அரசர் வருவார் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த வரலாற்று நிகழ்வு என்ன அலசி யாராயிரப்ப நமக்கு தெரியும், அதில் எதுவும் நடக்கலை. அப்போ யாரில் நிறைவடைகிறது? இயேசுவில் நிறைவடைகிறது. இரண்டாவது செக்கரியா 9:9 உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இந்த மெஸ்ஸியாவை பற்றி இரண்டு கருத்துக்கள். ஒன்று, மாட்சி பொருந்திய பேரரசர், எளிமையும் தாழ்மையும் நிறைந்தவராக பார்க்கலாம். இதோடு சேர்த்து வேறு தரவுகள் அதான் எளிமை. இதோ சியோன் மக்களே அக்களித்த ஆர்ப்பரி, உன் அரசர் உன்னிடம் வருகிறார், சாந்தமான கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறேன்னு சொல்லுது. அப்போ மெஸ்ஸியாவாக பார்க்கிறது. இதில் இன்னொரு சின்ன கருத்து, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எல்லைகளை விரிவுபடுத்தணும்னாக்க, இந்த நாடு கடத்தப்பட்ட பின் 587 பிறகு நாடு கடத்தப்பட்ட பின் அவர்கள் தங்களை மீட்பதற்கு, அந்நியர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு தலைவர் வருவார், அவர் ஒரு அரசர் வருவார், நம்மை மீட்டு மீண்டும் சுதந்திர குடிமக்களாக அந்த தாவியன் பொற்காலத்தை மீண்டும் நிலைநாட்டுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களோடு இருந்தது. அந்த வகையில் இருக்கும்போது இந்த போஸ்ட் எக்ஸிலிக் நாடு கடத்தப்பட்ட பின்பு வருகின்ற அந்த கருத்து தான் மெஸ்ஸியா என்ற கருத்துக்கு அடிப்படையான ஆணித்தரமான கருத்தாக அமைகிறது. அரச மெஸ்ஸியாவாக அவரை பார்க்க ஆரம்பித்தும் இந்த காலகட்டத்தில் தான். ரொம்ப அழகாக அருமையாக சொன்னீங்க ஃபாதர். அதே நேரத்தில் நம்ம மெஸ்ஸியான்ற இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்போது அந்த அரசர், த அனாயிண்டட் ஒன், இப்படியெல்லாம் வருகிறது. இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் சில மெஸ்ஸியாக்கள் பார்க்கும்போது அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இந்த மெஸ்ஸியா கொஞ்சம் வேறுபட்டவராக கடவுளாக இம்மானுவேல் என்றும் கூட அழைக்கிறோம். அந்த அவர் பிறந்தவர் ஒரு மனிதர் மட்டும் அல்ல, அவர் கடவுளே அப்படின்றதுக்கு நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு இது இருக்குதா? பல மெஸ்ஸியாக்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மெஸ்ஸியாவை எதிர்பார்த்திருந்தார்கள், அதுதான் வந்து ஒரு அழகான கருத்து. மெஸ்ஸியா என்பதற்கு மீட்பவர் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. கிரேக்க மொழியில் சொத்தேர் என்று சொல்கிறார்கள், மீட்பவர் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஜிஹாத் சின்னு, ஜெருபாபேல் இந்த போன்ற அரசர்களை மெஸ்ஸியாவாக வருவாரா, மீட்பராக காண முடியுமா, நம்ம தாவீதின் மரபை மீண்டும் நிலைநிறுத்துவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி நடக்கலை. அப்போ காலங்காலமாக அதான் அந்த பாட்டு கூட ரொம்ப காலங்காலமாய் காத்திருந்தோமே என்று ஒரு பாடல் ஒன்று கூட இருக்கு. காலங்காலமாய் 400 காத்திருந்த, 2000 வாக்களிப்பட்ட மெஸ்ஸியா என்கின்ற அந்த உன்னதமான கருத்து இயேசுவில் நிறைவேறுகிறதை வானதூதர், இதோ தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார், ஆண்டவராக மெஸ்ஸியா அவரே
அப்போ வந்து அந்த இதில் நிறைவேறுகிறதே நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன அருமையான வார்த்தை இம்மானுவேல். அந்த இம்மானுவேல்ன்ற வார்த்தைக்கு தந்தையவர்கள் எங்களுக்கு விழியம் எடுத்தார். அந்த இப்ரேய வார்த்தையை பற்றி அர்த்தம் அது அருமையாக சொல்லுவார். அதனால் தந்தையவர்களே சொன்னால் அது சிறப்பாக இருக்கும். த கிரேட்டஸ்ட் திங்ஸ் ஆர் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டின் ஒட்டுமொத்த உன்னத இறையலின் உருவகமாகிய இம்மானுவேல்ங்கிற வார்த்தை ஒரு ப்ரிப்போசிஷனில் வருது. இம் அப்படின்னு ஒரு எப்ரே மொழியில் இருக்கிற ப்ரிப்போசிஷன் தான் அந்த வார்த்தையினுடைய மூலச்சொல்லாக இருக்கிறது. காட் வித் அஸ் இம்மானு எல், எல் ஃபார் எலோஹிம், இம் ஃபார் வித், அனு மீன்ஸ் வி ஹஸ் அப்படின்னு காட் வித் அஸ். அது அழகாக தமிழில் மொழிபெயர்ப்பாங்க. ஃபாதர் கூட ஒரு அவருடைய தொலைக்காட்சி உரையில் அவர் சொல்லியிருக்கிறாரு, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஃபாதர் சொல்லும்போது சொல்லுவாங்க, அதை நம்மோடு கடவுள் இருக்கிறார், கடவுள் நம்மோடு. எந்த வகையில் படித்தாலும் வந்து அது கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிற ஒரு உன்னத சொல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடவுள் நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு வாழ்கிறார். இம்மானுவேல் பேருக்கு ரொம்ப அழகான பொருள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இரவில் நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் வழிநடத்திய இறைவன், சந்திப்பு கூடாரங்கள் வழியாக மக்களை சந்தித்த இறைவன், உடன்படிக்கையின் வழியாக தன் பிரசனத்தை வெளிப்படுத்திய இறைவன், கால நிறைவில் கலாத்திய 4:4 சொல்லப்படுகிறது போல கன்னியிடம் பிறந்து நம்மோடு வாழ்கிறவராக, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்றவராக வாழ்கிற ஒரு இயேசுவை நாம் இயேசுவிலே பார்க்கிறோம், அந்த மெசியாவை பார்க்கிறோம். அந்த இம்மானுவேல் என்ற வார்த்தையை எசாயா அந்த 7:14 மட்டுமல்ல 8:8 சொல்லுவார், இம்மானுவேலே அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பை எல்லாம் நிரப்பி நிற்கும். இந்த இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்ற வார்த்தைக்கான அர்த்தமும் 8:10 இருக்கும், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை மத்திய நட்சதியாளர் மட்டும்தான் பயன்படுத்துவார். அந்த வார்த்தையை இந்த எசாய புத்தகத்தில் வருகின்ற வார்த்தை, ஏனெனில் அதன் நிறைவு ஏசி என்பதை காட்டுவதற்காக உண்டு. அதே நேரத்தில் கடவுளுடைய பிரசன்னம் தன்னுடைய புத்தகத்தை தொடங்கும் பொழுது அந்த வார்த்தையை வைப்பார், முடிக்கும் பொழுது அந்த 28:6 என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அதனால் சில நேரம் இந்த இறையியல் கருத்தோடு சேர்த்து ஒரு ஆன்மீக கருத்தையும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பலமுறை சொல்கிறது உண்டு, நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுறப்ப ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, எனக்கு கிடைக்கிற உத்தரவாதம், காட் இஸ் வித் அஸ், காட் இஸ் ஸ்டில் வித் அஸ், காட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னாலும் இருக்கிறார், என்றென்றும் இருக்கிறார். அதுதான் அந்த பின்னணியில் நம்ம இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். ரொம்ப நல்லது ஃபாதர். இம்மானுவேல், மெசியா இதெல்லாம் வந்து சொல்றீங்க ஃபாதர், ஆனா மாடடை குடியில் புவியின் அரசனா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முரண்பாடா இருக்கு ஃபாதர். நல்ல கேள்வி. அதாவது அரசர் அரசன்ற அரசர்னா எங்க பிறக்கணும்? அரண்மனையில் பிறக்கணும். அந்த அரசர் எங்கே பிறக்கிறாரு? மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறாரு. இப்போ மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறவரை எப்படி ஃபாதர் புவியின் அரசரை ஏற்றுக்க முடியும்? அதுதான் அந்த மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது, அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருந்தது. இன்னும் நம்ம லூக்கா நட்சத்திரத்தில் போகிறப்ப எங்களுக்கு அருட்டந்தை லெக்ரான் அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப அப்படியே ட்ரமண்டைஸ் பண்ணி அந்த ஈவெண்ட்டை விளக்குவார். உதாரணத்திற்கு லூக்கா நட்சத்திரம் 2:2 படிச்சிங்கன்னா முதல் 2-3 வசனங்களில் அந்த மாளிகையை காட்டுவார். பேரரசர் அகுஸ்து சீசர் குரேனிய ஆளுநர் அப்படிலாம் காட்டிட்டு அதெல்லாம் விளக்கி சொல்லிட்டு கடைசியில் எங்கே போவார்னா சாதாரண தம்பதியர் பெத்லகேமுக்கு போகிறாங்கப்பா, அந்த பேரை பதிவு செய்ய போகிறாங்க, அங்கே தான் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே இது முரண்பாடானது, தான் நகை முரண் சொல்லுவாங்கல்ல. அப்படியே லூக்காவுனுடைய பணியே அந்த வார்த்தையவே திருப்பி போடுறது. உதாரணத்திற்கு பரிசேயன் போகிறான், வரி தண்டுபவன் போகிறான். யார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றது? வரி தண்டுபவன். ஆக அந்த ரிவர்ஸில் கொடுப்பாரு, அங்கே இல்லையா அரசர், இங்கே பாரு மாடடை குடிலில் பிறந்திருக்கிறார் புவியின் அரசர். இன்னும் போக போக அதனுடைய கருத்து இன்னும் ஆழமாக வெளிப்படும். இன்னும் நல்ல அருமையான கேள்வி ஃபாதர் அழகாக சொன்னாங்க. புவியாலும் அரசர் மாடடை குடிலில்லா, இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தைக்கு ஆக்சிமரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கன்னித்தாய். எப்படி ஒரு கன்னித்தாயாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த வகையில் பார்க்கும்போது புவியாலும் அரசர் மாடடை குடிலில்லா அது வந்து ஒரு ஆக்சிமரான், ஒரு பாரடாக்ஸு, ஒரு கான்ட்ரடிக்டரி. ஆனால் அங்கே தான் கடவுளுடைய திருவிழா இருக்குது. தட் இஸ் த வே ஆஃப் காட். நம்ம வந்து இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்லை, 3 ராஜாக்கள் வந்தாங்கள அவங்களுக்கே இருந்துச்சு. அவங்க நேராக ஏறதுன்னு அரண்மனைக்கு போய் இஸ்ரேல் யூதர்களின் அரசராக பிறந்திருக்க ஒரு எங்கேன்னு சொல்லி அரசன்ட்டு தான் கேட்குறாங்க. ஏன்னா அரசன் வந்து அரச மாளிகையில் பிறப்பார், அரச திருக்குழந்தையாக இளவெல்லாம் பிறப்பார்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது இல்லை கான்ட்ராஸ்ட். அது வந்து இன்னொரு வகையில் சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க, அகுஸ்டஸ் பேரரசு மாபெரிய உலகளவிய ஒரு எம்பையர் வந்து குடி கணக்கு எடுக்கிறது, வரி வசூலிப்பிற்கான ஒரு ஆளுகை நடத்தப்படுகிற நேரம், மக்கள் மூமெண்ட்டு, இது எல்லாமே அந்த சின்ன குடிலில் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அரசன் முதல் ஆண்டி வரை அத்தனை பேரும் தயாரிக்கிறார்கள் என்று ஒரு
ஒரு செய்தியும் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த குடிலில் பிறந்திருக்கிற இயேசு வந்து ஒரு முரண்பாடாக தோன்றினாலும் அதுதான் வாக்களிக்கப்பட்ட மெசியாவாக நம்ம அழைக்கப்படுகிறோம். அதுதான் உண்மை. அதை மிஸ் பண்ணணும் அப்படின்னம்னாக்க ஏறுவதை போல அருகிலே இருந்தும் ஆண்டவரை உணராதவது போல நம் வாழ்வுடைய நிலைமை வந்துவிடும். இன்றைக்கி நமக்கு அதே தான ஃபாதர், நம்ம ஆண்டவரை எங்கே தேடிட்டுருக்கோம்? அந்த குடிலில் தேட வேண்டும். ஆக இதய குடில் நான் ஆண்டவருக்காக ஒரு மாளிகை கட்ட வேண்டும். இங்கே பெரிய மாளிகை இல்லை, என்னுடைய வாழ்க்கை ஒரு குடிலாக மாற வேண்டும். அதான் குடிலை நோக்கி. அதில் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லுவாங்களே, இந்த குடில் அப்படின்றதுக்கு இந்த மாடடை தொழுவம் சொல்லி சொல்லலைங்களா, அதுக்கு வந்து கிரேக்க மொழியில் கட்டலூமான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாட்டு தொழுவம் தான், ஆனால் வந்து நம்ம நினைக்கிறமே ரொம்ப மோசமானது ஒன்று கிடையாது. ரெண்டு வகையான கருத்துக்களை வீடியோ அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அந்த காலத்தில் வந்து கீழ் அறை வந்து ஒரு மாட்டு தொழுவத்துக்கான இடமாகவும், அதுக்கு ஜஸ்ட்டு அதனுடைய பலகையினால் மூடப்பட்ட தளத்தில் மேல் பகுதியில் மக்கள் குடியிருக்கிறதாகவும் இருக்கும். ஒரு வகையில் பார்த்தோம்னாக்க இந்த மாட்டு தொழுவம் மாட்டு சாணியெலாம் வந்து நேச்சுரல் ஹீட்டிங் சிஸ்டம் போல் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வகை. ஒரு வீட்டை ஒட்டிய ஒரு தொழுவத்தில் இயேசு பிறந்தார் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். ஓ சரி, ரொம்ப அருமையாக இது பண்ணிங்க. கடைசியாக இறுதியாக ஒரு கேள்வி இந்த பழைய ஏற்பாட்டு இதில் இருந்தது ஃபாதர், என்னென்னா தாவீதின் வழிமரபில் அவர் வராருன்னு சொல்லி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த தாவீது அப்படின்ற ஒரு அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் சாலமன் மற்ற ராஜாக்களும் இருந்துக்கிறாங்க, அவர்கள் சாலமன் குமாரனே நம்ம சொல்கிறது இல்லைன்னா அது வந்தாலும் அந்த தாவீது அவருனுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன? ரெண்டாவது, தாவீதினுடைய குணாதிசயங்களில் எது ஒரு மிகையான குணாதிசயம் ஆண்டவர் தன்னைத்தானே அந்த குணாதிசயங்கள் ஆண்டவர்கிட்ட காணப்படுகிறது? தாவீது குணாதிசயம், அவர் போர் புரிகிறார், கோலியாத்தை சண்டை போட்டு வீழ்த்துறார் சின்ன பையனாக இருக்கும்போதே, அப்புறம் நிறைய பேர் இரக்கம் காட்டுகிறார். இதில் எந்த குணாதிசயம் ஆண்டவரிடத்தில் வெளிப்படுது தாவீதின் குமாரனே அவர் நம்ம அழைக்கிறதுக்கு? அதாவது இதுக்கு ரேமன் ப்ரௌன் என்ற விவிலி அறிஞர் ரெண்டு இறை வார்த்தைகளை ஒப்பிட்டு பேசுவார். ஒன்று ஏற்கனவே சொன்னது, ரெண்டு சாமுவேல் 7 அதிகாரம் மிக மிக பொருத்தமானது உங்களுடைய கேள்விக்கு. 8-16 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். அதே போல் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் இந்த 32-33 அன்னை மரியாவுக்கு அந்த கொண்ட மங்கள வார்த்தை சொன்ன நிகழ்ச்சி, அது ரெண்டுத்துக்கும் அந்த தொடர்பு ஏற்படுத்துகிறார். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 9 வசனத்தில் உலகில் வாழும் பெரும் மனிதரை போல நீ புகழுறச் செய்வேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா உன் பெயர் விளங்க செய்வேன். அதே லூக்கான செய்தி 31 அதிகாரம் 32 வசனத்தில் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அது ஒன்று. இரண்டாவது 13 வசனம் 7:13 2 சாமுவேல் அவரது அரசை நிலை நிறுத்துவேன். லூக்கான செய்தியில் 32 அதிகாரம் அதுலேயே தந்தை தாவீதின் அரியணை அவருக்கு அளிப்பார். 3 சாமுவேல் 7:14 நான் அவருக்கு தந்தையாக இருப்பேன், எனக்கு மகனாக இருப்பார், எனக்கு மகனாக இருப்பார். அதே போல் இங்கே லூக்கான செய்தி 1:33 அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். கடைசியாக அந்த 7:16 என் முன்பாக உனது குடும்பமும் அரசும் உறுதியாயிருக்கும், அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும். லூக்கான செய்தி 1:33 அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. ஏதோ மேலோட்டமாக இந்த ஒப்புமை இல்லை, அந்த நிகழ்வு இயேசுவில் நிறைவேறி கொண்டிருப்பதற்கு என்பதற்கு இது ஒரு உதாரணம். உண்மைதான். பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தையே உடன்படிக்கையின் புத்தகம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கன்னட மொழியில் சொல்லும்போது ஹலே உடன்படிக்கை, அது ஒசா உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அப்படி பார்க்கும்போது அப்ரஹாமோடு உடன்படிக்கை, சீரான்மலில் உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை. கடவுளுடைய அரசாட்சி தாவீதின்படியாய் நிலைநிறுத்தப்படும் என்பதற்கு தாவீதினுடைய குலமும் கோத்திரமும் வந்து ஒரு வழிமரமாக அமைகிறது. ஆகவே தான் இயேசு வந்து தாவீதின் மனிதர்கள் வந்தார், அந்த உடன்படிக்கையை விட்டு போகவில்லை, கடவுள் கொடுத்த வாக்குறுதி மீறலை அப்படின்றதுக்கு அது தொடர்ச்சியாக அது புதிய ஏற்பாட்டிலே வருது. எங்களோட சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே அழகாக பதில் கொடுத்தீங்க ஃபாதர். இறுதியாக 4 நற்செய்தியாளர்களும் இயேசுவோட பிறப்பை பற்றி அதிகமாக சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள தோணுது. உங்களுடைய கேள்வி இன்னும் நான் மாற்றி அமைக்கலான்னு இருக்கிறேன். அதாவது இந்த ஆண்டவருடைய பிறப்பு அவ்வளவு முக்கியமானது அப்படின்னா நம்ம மத்தையும் நூல்காலம் மட்டும்தான் படிக்கிறோம், மார்க்லேயும் யோவான்லேயும் அந்த தரவுகள் இல்லையே, அப்போ அவ்வளோ முக்கியம் இல்லையா? இதுதான் உங்கள் கேள்வி. அதற்கான காரணங்கள் இருக்குது. ஏன்னா மார்க் நற்செய்தியாளர் ஒரு விஷயத்தை கையாளும் பொழுது அந்த விஷயத்தின் அந்த நிகழ்வின் அடிப்படையிலேயே கையாளுகின்றார். உதாரணத்துக்கு சன் ஆஃப் காட், கடவுளின் மகன், அந்த வார்த்தையை வைத்து கட்டமைக்கின்றார். அதனால் அவருடைய பாணி அது. ஒருவேளை பிறப்பு பற்றிய நிகழ்வு விட இயேசு இறைமகன் என்பதை நான் சீக்கிரேன், ஏன்னா அதனால தான் அந்த 16 அதிகாரங்கள் தான் இருக்குது. அதனால் அது மட்டும்தான் முக்கிய கருத்தாக பார்த்துருந்தார். ஆனால் மத்தேயு லூக்கா தரவுகளை தருகிறார்கள், ஆனால் யோவான் நற்செய்தியும் தருகிறார்.
யோவான் நற்செய்தியாளர் எழுதும் பொழுது அவர் கடைசி காலகட்டத்தில் இந்த 1 இறுதியில் தன்னுடைய இறை வார்த்தை எழுதுகின்றார். அந்த நேரத்தில் இது எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சதே என்னத்துக்கு நம்ம ரிப்பீட் பண்ணணும் என்று நினைத்திருக்கலாம். அல்லது ஒருவேளை இது அவர் சொல்ல இன்னும் சொல்லப்படாத கருத்தை முக்கியமாக நினைத்திருக்கலாம். அதனால தான் அந்த லோகோஸ், வாக்கு, மனிதனானார், அருமையான ஒரு அதெல்லாம் படிக்கிறப்ப நம்ம அதற்கான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். அந்த யோவானோட வந்து கழுகு பார்வைன்னுவாங்க, அப்படியே கழுகு வந்து வட்டம் முடிச்சுட்டே இருக்கும், அந்த சரியான நேரம் வரப்ப அந்த இறை எடுத்துகிட்டு போகும். அதே போல் வந்து தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, வார்த்தை மனுவாக இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் 1:14 வரப்ப வார்த்தை மனிதனானார் நம்முடைய குடிகொண்டார் அப்படின்னு சொல்லுவார். ஃபார் நல்லா அழகாக சொன்னாங்க. அந்த இப்போ வந்து ஃபார் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணார் பிகினிங்கில். இப்போ ஸ்டான்லி ஃபார் கொஞ்சம் கருப்பார்ப்பார்னு சொல்ல தேவையில்லை, பார்த்தாவே தெரியுது இல்லைங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது தெரிந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. மார்க் தன்னுடைய நிச்சயத்தை முதலாக எழுதுகிறார், கிட்டத்தட்ட 70-75 ஆண்டுகளுக்குள்ளாக எழுதுகிறார் கிபியில். அப்போ வந்து வயசுவை பார்த்தவங்க, அவர் அனுபவித்தவங்க, அவர் போதனையை கேட்டவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கிருந்து வந்தார் எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லணும்னு அவசியம் அவருக்கு படலை. அதான் வந்து அவருடைய கருத்தில் ஃபார் அழகாக சொன்னாங்க. அதனால் வந்து மார்க்குக்கு வந்து அது வந்து தெரிஞ்ச செய்தியாக இருந்ததுனால விட்டு விட்டார் என்று சொல்லி சொல்லலாம். இரண்டாவது ரொம்ப அழகான கருத்து வந்து மார்க் வந்து எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு கருத்தை எடுத்தார்னா அந்த ஒரு கருத்தை நோக்கிய பயணத்தில் தான் அவர் முனைப்பாக இருப்பார். அதுதான் வந்து அதுதான் உடம்பு சன் ஆஃப் காட் என்கின்ற ஒரு அந்த செய்தியை சொல்ல வந்தது அதிலே முனைப்பாக இருக்கிறன்றாங்க. யோவானுடைய நற்செய்தியில் ஏன் சொல்லலை அப்படின்னாக்க, எல்லாரும் எழுதின பிற்பாடு அவர் எழுதினதுனால பா சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லப்படாத ஒரு செய்தி சொல்லுன்றதுக்காக இயேசுவின் பிறப்பை வந்து மரியாளுக்கும் சூசைப்பருக்கும் ஒரு குழந்தையாக பிறந்தார் என்கிற அந்த ஒரு செய்தியை சொல்ல, திருக்குடும்பத்தின் நாயகனாக வந்தார்னு சொல்லாமல் வாக்குனுடைய செய்தியாக எடுத்து இயேசு வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் வந்து புதிய பழைய ஏற்பாட்டில் எப்ரேம் சொல்லும்போது பெரிஷித் பரா எலோஹிம் இந்த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு ஆரம்பிக்கும். அதே வார்த்தை தண்டிலிருந்து என் ஆர்க்கேன் கிரேக்க மொழியில் வச்சு தொடக்கத்தில் வாக்கு இருந்தார்னு தொடக்கத்துக்கு கொண்டு போகிறார். அதுதான் வந்து யோவானுடைய அழகு தன்மை. ஒருவேளை மத்தேயுவும் லூக்காவும் இயேசுவை பற்றி அதே போல் இயேசு பிறப்புன்னு மட்டும் கிடையாது, இயேசுடைய கண்ணித்தன் மரியாளின் கண்ணித்தன்மையான பிறப்பு அதை வந்து மறுத்து சொல்லணுனாக்க யோவான் அதை கரெக்ட் பண்ணி சொல்லியிருக்கலாம், பண்ணல. அப்படின்னா ஏற்கனவே சொன்னப்பட்ட செய்திகள் உண்மை, தெரிந்தவை, ஏற்றுக்கொள்ளப்பட்டவை, அதை வந்து மாறுபட்டு சொல்லவோ அது இன்னும் மிகைப்படுத்தி சொல்லவோ தேவையில்லைன்றது யோவானுடைய வாதம். இப்போ முன்னமும் பின்னாடியும் இருக்கு, 4 நற்செய்தியும் 4வது எழுதப்பட்ட நற்செய்தியும் பிறப்பை பற்றி சொல்லலை, அதான் ஒரு காரணமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நல்ல அருமையான பதில், மிக ஆழமாக. இப்போ எல்லாம் ஓரளவு பார்த்தீங்கன்னா அப்படியே வரலாற்றின் பின்னணியில் கிறிஸ்மஸ் இது நமக்கே வியப்பாக இருக்கும்ல. கிறிஸ்மஸுக்கு இவ்வளோ இருக்குதா, நம்ம என்ன நினச்சோம், துணிமணி எடுக்கிறது, செலவு பண்ணுறது, அப்படி என்னென்ன இப்போ வரவு செலவு போகிறது இதுதான் நினச்சிட்டுருக்குறோம், அது கிறிஸ்மஸ் இல்லை. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த குடிலை நோக்கிய பயணத்தில் அப்படியே இன்னும் ஆழமாக நான் போவேன். ஏதோ சும்மா வெறுமுனைப்பை குடிலை நோக்கிய பயணம் இல்லை, அது போகும்பொழுது ஆண்டவர் இயேசுவை பார்க்குறப்ப எப்படிப்பட்ட ஆண்டவர், என்னோடு இருக்கின்ற ஆண்டவர் இம்மானுவேல், கடவுள் என்னுடன் இருக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்னோடு, எப்படி போட்டாலும் அவர் என் கூட தான் இருக்கிறார். அதான் பழைய ஏற்பாட்டு பின்னணியில் கிறிஸ்மஸ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பினேயர்களே, குடிலை நோக்கி என்ற இந்த முதல் பகுதி நிறைவுக்கு வந்துவிட்டது. மீண்டுமாக அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.